கொரோனா பெருந்தொற்று பரவல் இறுதி நிலையை எட்டியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதோனம் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து தலைநகர் ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2020 மார்ச் மாதத்திற்கு பிறகு கொரோனாவால் ஏற்படும் வாராந்திர உயிரிழப்பு குறைந்திருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொரோனா பெருந்தொற்று பரவல் முடிவுக்கு வந்திருப்பதை உணர முடிவதாக அவர் கூறினார். எனினும் புதிய உருமாற்றங்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள 6 கொள்கைகளை உலக சுகாதார அமைப்பு தயாரித்துள்ளதாகவும் இதனை அனைத்து அரசுகளும் பின்பற்ற வேண்டும் என்றும் டெட்ராஸ் அதோனம் கேட்டுக்கொண்டார். Last week, the number of weekly reported deaths from COVID-19 was the lowest since March 2020. We have never been in a better position to end the pandemic. We're not there yet, but the end is in sight. We can see the finish line. We are in a winning position, but now is the worst time to stop running. Now is the time to run harder and make sure we cross the line and reap the rewards of all our hard work.